ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த நல்ல நாளிலே மகிமைப்படுவதாக. நம்மளார் அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தரந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாய் நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஆராதனைக்குரியவர் நம்மை சகல ஆறுதலோடு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். பாதுகாப்போடு அவருடைய பிரசன்னத்தில் நம்மை ஒரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த அன்பையினி நாம் சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அவரை ஆராதிக்கும்படியாய் தொழுது கொள்ளும்படியாய் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் நல்ல சத்தத்தை உயர்த்தி கொண்டே கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். நம்முடைய துதிகளிலே வாசம் பண்ணுகிற தேவன் எல்லா துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உடையவர். சகல அதிகாரம் படைத்தவர். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வ வல்லமையுள்ளவர். ஆமென். அவர் ஒருவரே போற்றுதலுக்குரியவர், மகிமைக்குரியவர், ஆராதனைக்குரியவர். ஆண்டவரேமை ஆராதிக்கும்படியாய் உயர்த்தும்படியாய் தொழுதுகொள்ளும்படியாய் ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. எங்களை நடத்துகிற நல்ல தெய்வமே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறங்க சாவே. எங்கள் இயேசு ராஜாவே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் துதிகளிலே பிரியப்படுகிற தெய்வமே ஆமென். எங்களை நடத்துகிற தெய்வமே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஐயா, உயர்த்துகிறோம் ஐயா. இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே நீர் மகிமைப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். மகிமைப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆமேன். கத்திரங்கள் மத்தியிலே உலாவ வேண்டுமா நாங்கள் துதிக்கிறங்க சாவே ஆமேன். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளை கத்திரங்களுக்கு தந்திரே ஆண்டவரே. ஸ்தோத்திரங்க தம்மை ஆராதிக்கும்படியாய் உயர்த்தும்படியாய் தகப்பன் கொடுத்த நல்ல சுலாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஓ ஹாலலூயா. எல்லாரும் நல்ல துதிக்க ஆரம்பிக்கலாம். நம்முடைய துதிகளிலே பிரியப்படுகிற தேவன் நம்மத்தில் உலாவ விரும்புகிறார் ஆமே. நம்முடைய ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன் நம்மத்தில் அசைவாட விரும்புகிறார். சத்தத்தை உயர்த்தி நல்ல துதிக்க ஆரம்பிக்கலாம். ஓ ரபா சந்தர கலதனமூர் யாக்கா சந்தனே அந்துரி மலர தனமூர் யா சந்தர வலோதி யா கலதனமா. தூய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்வீராக. இந்த நாளிலே தகப்பனுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களை நடத்துகிற தேற்றரவாளனே, எங்கள் தேற்றரவாளனே, பரிசுத்த ஆவியானவரே, நாங்களும் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஐயா. ஓ நீ நல்லவர், தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையா தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, வரவே வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவார் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆராதனை, 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 ஆராதனை. அன்பரே உமக்குகந்த தூய பலியா
உடலை ஒப்பு கொடுத்தேன் சேர்ந்து பாடலாமா உமக்கு வந்த தூய ஆமென் இந்த உடலை ஒப்பு ஆமென் ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்கப்பா இந்த நாளில் என்னை ஆட்கொள்ளுங்கப்பா என் பரிசுத்தாவி நாளில் நிரப்புங்க அண்ணவரே புதிய பலத்தால் கற்று இந்த நாளில் இடை கட்டுவீராக ஓ மீண்டும் சொல்லுவோம் ஆட்கொள்ளும் ஆண்டவரே ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே ரெண்டு கரங்களையும் உயர்த்தியாமே நாரா சத்தம் உயர்த்தமே நல்ல சத்தத்தை உயர்த்தியப்பா நீ நாமத்து நாங்கள் உயர்த்தி வரவேற்குறமாண்டவர் இந்த கால வேளையில் நிம்மிய பிரசன்னங்களை ஆளுகை செய்யட்டும் கலப்படுத்துகிற ஆவியானவர்கள் மத்தியிலே உலாவும் விராக பரிசுத்த ஆவியானவரே ஆராதனை இருப்பதற்காக நன்றி பரிசுத்த ஆவியானவர் நிறைவாய் எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதற்காக நாங்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே எங்கள் மத்தியிலே உலாவ விரும்புகிறவரே எங்களை ஆளுகை செய்கிறவரே எங்களை நிரப்புகிறவரே எங்களை நடத்துகிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஐயா ஹல்லேலூயா தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யுங்க ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு நன்மை வேளையிலும் கர்த்தருங்களோடு கூட பேசுங்க பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இந்த ஆராதனை முழுவதும் தேவ மகிமை தேவ பிரசனம் முழுவதுமா எங்களை மூடுவட்டும் பா ஆண்டவரே எம்முடைய திவ்ய பிரசனத்திற்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணம் தொடர்ந்து நீர் எங்களை நடத்துங்க தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே எம்முடைய ஆண்டவரே வழிநடத்துதலுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர்தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக நிறைவாய் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே உம்முடைய பலத்த கரத்திற்குள்ள ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாயே காருண்யம் ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பேசுகிற தாசனை கர்த்தர் மறைத்து வெளிப்படுவீராக ஆண்டவரே பரத்திலிருந்து உம்முடைய வார்த்தை இந்த நாள் எங்களுக்கு கடந்து வரட்டும் ஆண்டவர் எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே இந்த நாளில்
நம்முடைய தகப்பன் பரத்தில் நம்முடைய வார்த்தைகளுக்கு அனுப்பி ஆண்டவரே எங்களோடு கூட பேச வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே தேவ ஆவியானவர் இந்த நாளில் எங்களை ஆளுகை செய்வீராக ஆளுகைகளை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் தகத்தில் நாம் மகிமைப்படட்டும் ஆசீர்வாதம் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் அல்லேலூயா நல்ல சத்தம் ஒரு அல்லே சொல்லாமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம் ஆமென் கர்த்தர் நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் சொல்லுங்களேன் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆமென் கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும் கர்த்தரை நாம் ஆராதிக்கும்படியாய் உயர்த்தும்படியாக வந்திருக்கிறோம் கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து நம்மத்திலே மகிமைப்பட போகிறது கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்த வந்திருக்கிறோம் அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன் அப்படிப்பட்ட நல்ல தகப்பனை நாம் ஆராதிக்கிறோம் காலங்கள் மாறலாம் சூழ்நிலைகள் மாறலாம் எல்லா நிலைமைகளும் இன்றைக்கு நம்ம எதிர்பார்க்காத அளவிற்கு மாறி இருக்குது அப்படி தானே ஆமாம் கொஞ்சம் கூட தேசத்தில் இப்படி நடக்கும் அப்படின்னு எந்த ஒரு விதத்தில் நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம் நம்ம நினைத்திருக்க மாட்டோம் கனவில் கூட அப்படி சொல்லுவோம் கனவில் கூட நினைத்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் அப்படி சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது சூழ்நிலைகள் மாறினாலும் காலங்கள் மாறினாலும் நிலைமைகள் மாறினாலும் மாறாத ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நல்ல சத்தம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் இன்னும் நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் ஆமென் மாறாத தேவன் என்னோடு இருக்கிறார் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க மாறாத தேவன் உங்களோடு இருக்கிறார் ஆமென் என்ன என்ன சூழ்நிலைகள் மாறட்டும் எப்படி நிலைமைகள் மாறட்டும் அன்றைக்கு நடத்தின அதே தெய்வம் தான் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார் எத்தனை விசுவாசிக்கிறீங்களா ஆமாம் அதனால் சூழ்நிலைகளை குறித்தோ காலங்களில் நினைத்தோ இல்லை எதிர் இன்றைக்கு நடக்கிற எந்த நிலை நிகழ்வுகளை குறித்தோ நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நம் ஆராதிக்கிற தெய்வம் நம்மை பாதுகாக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா ஆமாம் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார் அதுக்கு விசேஷமாக சொல்ல முடியும் ஆதிகாமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பை தான் நம்ம பார்க்க முடியும் அதில் விசேஷமாக பார்த்த அப்படின்னா ஆதிகாமத்தில் நோவாவின் காலத்திலிருந்தே அதற்கு முன்னாடியிருந்தே ஏதேன் தோட்டத்தை பாதுகாப்பதற்கு தேவதூர்களை பட்டயத்து உருவின பட்டயத்தோடு அங்கே நிறுத்தி வைக்கிறார் காயினை கொலை செய்யாமல் இருப்பதற்கு அவன் நெற்றியில் ஒரு முத்திரையை போட்டு அவனை பாதுகாக்கிறார் நோவாவின் காலத்தில் நோவாவின் குடும்பத்தை பேழைக்குள்ள வைத்து கர்த்தர் பாதுகாக்கிறார் ஆபிரகாம் காலத்தில் வரும்போது ஆகாரையும் இஸ்மவேலையும் சாகடிக்காமல் அந்த அவனாந்திரத்தில் அவர்களை பாதுகாத்து ஆண்டவர் நடத்தினார் அதுக்கப்புறம் பார்க்க முடியும் ஈசாக்கின் காலத்தில் ஈசாக்கை கொலை செய்யாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார் இஸ்ரவேல் ஜனங்களை எத்தனையோ வாதைகள் வந்தது ஆனால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தார் பகலிலே மேகஸ்தம்பமாக இரவில் அக்னிஸ்தம்பமாக இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தினார் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு ஒவ்வொரு தெய்வ மனிதர்களோடும் இருந்து பாதுகாத்து நடத்தின அதே தெய்வம் தான் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன் காலங்கள் மாறலாம் சூழ்நிலைகள் மாறலாம் நிலைமைகள் மாறலாம் எது மாறினாலும் மாறாத ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் கர்த்தரை தொடர்ந்து நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே என்று சொல்லி அந்த உயிருள்ள தேவனை நாம் பாடி ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்த போகிறோம் என்னோடு கூட சேர்ந்து நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம் கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து நம்மத்தில் மகிமைப்படட்டும் கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் நிறைந்தவரே நீடிய சாந்தம் உள்ளவர் ஆமென் கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் வந்து பதில் தருகிற தேவனாக இருக்கிறார் ஹல்லேலூயா ஆமாம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் பதில் தருகிற தேவன் இன்றைக்கு அவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் கூப்பிட வந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் பதில் தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் விசுவாசித்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் ஆமாம் கர்த்தரை தொடர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோம் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி கர்த்தர் நாமத்தை பாடுவோம் மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக கரங்களை உற்சாகமாக தட்டி பாடலாமா ஆமென் ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆமென் ஹல்லேலூயா என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மீண்டும் சொல்லும் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள
தட்டி ஆமே உயர்த்துகிறோம் அப்பா உயிருள்ள நாள் எல்லாமே இரக்கம் உள்ளவரே இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே சேர்ந்து பாடலாமா சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே சத்தத்தை உயர்த்தி பாடலாமா அவர் ஒருவரே ஆமே ஓ நிறைந்து வாழ்பவரே நல்ல சத்தமா என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே யாவருக்கும் அருகில் இருப்பவரே ஆமே கூப்பிடும் ஓ ஆமே நடுவில் இருப்பவரே உண்மையாய் கூப்பிடும் உண்மையாய் கூப்பிடும் குரல் தானே கேட்டு விடுதலை ஆமே இன்றைக்கு கர்த்தர் ஒரு விடுதலை தர விரும்புகிறார் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து எல்லா பயத்திலும் இருந்து மீண்டும் சொல்லுமா உண்மையாய் கூப்பிடும் ஆமே உண்மையாய் கூப்பிடும் குரல் தானே கேட்டு விடுதலை என் இயேசுவே என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டீராமே எனக்காக ஆண்டவரே ஆமே தோழியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு எத்தனை பேர் உண்மையாய் சொல்வீங்கப்பா ஒன்றுக்கு முதவாத என்னுடைய வாழ்வை மீட்டெடுத்து உன்னுடைய பிள்ளையாய் மாற்றினீரே ஒருவருக்கு உயிருள்ள நாள் எல்லாமே என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே பாடுவோமா கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் உண்மையாய் உண்மையாய் கூப்பிடும் குரல் தானே கேட்டு விழுதலை ஆமாண்டவரே உண்மையாய் கூப்பிடும் குரல் தானே கேட்டு அறிக்கை செய்யலாம் ஆண்டவரே எங்கள் உயிருள்ள நாளெல்லாம் எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவரே நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே
ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. ஆமென். நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுங்களே. எத்தனை பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார் அப்பா உமாக்கே. ஸ்தோத்திரமே. எங்களை உலக தோற்றம் முதல் எங்களுக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்து எங்களை மீட்டிங்களே அப்பா. ஆமே. மீண்டும் சொல்லும், ஸ்தோத்திரமே ஆண்டவரே. ஸ்தோத்திரமே. ஓரி வல தர வசத்தினி ஓரி அல தரவோ. நல்ல கரங்களை தட்டி அப்பா நாமத்து உருவிச்ச நல்ல மகிமை கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயாமே. அல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாதுகாப்பின் தகப்பனுடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். சொல்லுங்களேன். ஆமென். பாதுகாக்கிற தகப்பனுடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து ஏந்தி சுமந்து தப்புவித்து நம்மை நடத்துகிற நல்ல தகப்பனை நாம் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். நம்ம சேர்ந்து இன்னொரு பாடல் நம்ம பாடப்போகிறோம். என்னை வல்லடிக்கி நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நாங்கள் பிழைத்தோம் ஆண்டவரே. நீர் கண்டதினால் நாங்கள் ஜீவன் பெற்றிருக்கிறோம். நீரே எங்கள் ஆதரவு, எங்கள் அடைக்கலம் என்று சொல்லி கர்த்தரின் நாமத்தை நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க? நல்ல சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமாம். பாடி மகிமைப்படுத்துவது நமக்கு கிடைத்த ஒரு சலாக்கியம். இன்னைக்கு எத்தனையோ ஜனங்களுக்கு அது கிடைக்காமல் இருந்த போதிலும் சபையாய் கூடி கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு ஒரு சலாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமேன். கர்த்தர் நாம் தொடர்ந்து நம்ம எத்தனை மகிமைப்படுத்தும். என்னை வல்லடிக்கு நீக்கி உன்னுடைய கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை நான் மறப்பேனோ ஆண்டவரே. என்னை ஒவ்வொரு நாளும் நீங்கள் தான் நடத்துறீங்க ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கரடான பாதையில் என்னை தூக்கி சென்று முள்ளு இடங்களில் நீ சுமந்து கொண்டு எனக்காக கொடுத்ததை கர்த்தர் எனக்கு தருக போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமாம். வாக்கு பண்ணின தேவன் அவர் ஒரு நாளும் மாறமாட்டார். சூழ்நிலைகள் எதுவாக இருக்கலாம், சாதகம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை மாற்றங்கள் வந்திருக்கலாம், மாறாத தகப்பன மோடு கூட இருக்கிறார். அதை ஒரு நாள் என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி என்னை உன்னதத்தில் வைத்திரே. எங்கள் ஆதரவு, எங்கள் அடைக்கலமே என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்ல உற்சாகத்தோடு இந்த கால வேளையில் ஒரு புதிய கிருபை நம்மை நிரப்பட்டும். ஆமென். வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் நல்ல கரங்களை தட்டி எந்த நாதரவே, எந்த நடைக்கலவே, எந்த மறைவீடமே உண்மை நல்ல சத்தமா பாடுவோம். ஆதரவே, நடைக்கலவே, எந்த மறைவீடமே உண்மை. மீண்டும் சொல்லுவோம், எந்த ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே உண்மை. ஆழத்தில் ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டி உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தி. ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டி உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தி. எதிரான யோசனை அதமாக்கினி, உந்தனின் யோசனை நிறைவேற்றினி.
எதிரான யோசனை அதமாக்கினீர் உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர் எந்த நாதரவே நல்ல சத்தமா மறைவீடமே அவரே ஆமே வல்லடுக்கி நல்ல கரங்களை தட்டி பாடலாமா உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன் நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன் சொன்னதினால் நான் ஆமே நீ கண்டதினால் சத்தத்தை உயர்த்தி எங்கள் ஆதரவே நடக்க ஆமே மறைவிடமே நல்ல முழு வெள்ளத்தோடு பாடலாம் ஆண்டவரே ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டி உயர்வான தாளங்களில் நிறுத்தி வைத்தி சொல்லுவோமா ஆழத்தில் இருந்தென்னை உயர்வான தாளங்களில் நிறுத்தி வைத்தீர் எதிரான யோசனை அதமாக்கினீர் உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர் எதிரான யோசனை அதமாக்கினீர் உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர் எங்கள் எங்கள் மறைவிடமே நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடும் அப்பா ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர் நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர் கிருபையினால் என்னை ஒவ்வொரு நாள் என்னை மூடி பாதுகாக்கிறீரே ஆண்டவரே ஆதரவே எங்கள் ஆதரவே நடக்காலே எங்கள் மறைவீடமே நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆதரவே ஓ எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே கரடான பாதையில் தூக்கி சென்றி என்னை முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீ கரடான பாதையில் தூக்கி சென்றி என்னை முள்ளுள்ள இடங்களில் எனக்காக எனக்காக கூறித்தனை எனக்கு தந்தி நீ தந்த தரிசனம் அவர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார் அவர் சொன்னதை செய்யும் வரை நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறாரே விசுவாசிக்கிறவர் நல்ல ஆதரவே எங்கள் ஆதரவே நல்ல சத்தம் உயரட்டும் ஆமே தேவனை ஆராதிக்கும் போதே ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஒரு தேவ குருவை நம்மை மூடட்டும் ஒரு அபிஷேக நம்மை நிறைவாய் நிரப்பட்டும் ஆமே என்னை வல்லடுக்கி நீக்கி உன் கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை என்னை வல்லடுக்கி நீக்கி உன் கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன் நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன் நீ சொன்னதினால் நான் ஆமாப்பா என்னை பாதுகாக்கிறே ஆதரவே எங்கள் ஆதரவே ஓ ரம சந்தரமாயோ உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஆராதிக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் ஆமே மறைவிடமாக இருக்கிற தேவன் ஆளுகை செய்வீராக எல்லா சூழ்நிலைகள் மாறுகிறதுக்காக நன்றி மாடிக்கொண்டிருக்கும் போது ஒரு புது அபிஷேகம் ஒரு புதிய பல நிரப்பட்டும் ஆண்டவர் எல்லா தடைகள் நிரம்பலமாகட்டும் ஆமீன் எல்லா சோர்வுகள் மாறட்டும் எல்லா பயங்கள் மாறட்டும் எல்லா சத்துகள் வல்லமைகள் அளிக்கப்படட்டும் ஆண்டவரே ஆராதிக்கிறோம் ஆதரவே எங்கள் அடைக்கலமே மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன் எந்த ஆதரவே நீங்க தான் ஒவ்வொரு சூழ்நிலைகளை பாதுகாத்து ஆதரவாய் அடைக்கலமாய் மறைவிடமாய் இருந்து பாதுகாக்கிறீர்கள் உன்னதமானவரின் மறைவிலை வைத்தியங்களை பாதுகாக்கிற நல்ல தெய்வம் ஓ ராபா சங்கர் ராக்கா நல்ல கரங்களை தட்டி அவை அந்த நல்ல நாமத்தை உயர்த்துவோம் எங்கள் மறைவிடமே எங்களை பாதுகாக்கிறவரே ராபா பாலா ராஷன் உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே
தட்டி அப்பா எங்களை பாதுகாக்கிற நல்ல தகப்பனே எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவிடமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து பாதுகாக்கிறவரே விசுவாசிகள் நல்ல கரங்களை தட்டி அப்பாவுடைய கிருபை எங்களை மூடி மறைத்து பாதுகாக்கிறதே ஆமென் எங்களுக்கு விரோதமாய் எத்தனை ஆயுதங்கள் எழுப்பினாலும் அது ஒரு நாளும் வாய்க்காதே போகும் எங்களை பாதுகாக்கிற நல்ல தகப்பனே இருக்கிறீரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவிடமே உம்மை நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்கப்பா எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவிடமே உம்மை உம்மை அழவே உம்மை பாட உம்மை புகழ நன்னாவு பத்தலையே உம்மை ஆராதிப்பேன் நல்ல சத்தமா ஓ எங்களை ஆதரிக்கிறவரே பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே மீண்டும் பாடலாமா காணாவு பத்தலையே உம்மை ஆராதிப்பேன் ஆமாண்டவரே எங்களை எல்லா சூழ்நிலையிலும் தேடி வந்தீங்களப்பா ஆதரவில்லாத நேரத்தில் ஆதரவாய் அடைக்கலமாய் மறைவிடமாய் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன் விசுவாசிக்கிற நல்ல கரங்களை தட்டி அப்பா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடக்கும் போது ஆமென் கர்த்தரே எங்களை பாதுகாத்திரே ஆண்டவரே எங்கள் கண்ணீரை துடைக்கும்படியாய் கர்த்தரே இறங்கி வந்தீரே எங்கள் தேவைகளை அற்புதமாய் சந்தித்து எங்களை இதுவரைக்கும் நடத்தினீரே ஓ ரபமா சத்துரி பலோதனமோ உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே ஒன்றும் இல்லாத நிலைமையிலும் ஆண்டவரே தேவைகள் ஆயிரம் எழுந்த போதிலும் அற்புதமாய் எங்களை சந்தித்து வழிநடத்தீரே எங்களுக்கு நீங்க போதும் அப்பா எத்தனை பேர் சொல்லுவீங்கப்பா ஆமாண்டவரே எங்களுக்கு ஆதரவு இல்லாத நேரத்துல தேவைகள் எதிர்பார்த்த நேரத்துல எந்த மனிதர்களும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சேர்ந்த ஆண்டவரே உதவாத நேரத்திலும் எங்கள் தகப்பனங்களுக்கு அற்புதமாய் நடத்தி போஷித்து வழி நடத்தினீரே நாங்கள் எதிர்பார்த்த மனிதர்கள் எங்களுக்கு உதவலப்பா ஆனால் எதிர்பார்க்காத நேரத்தில் எத்தனையோ ஆண்டவரே மனிதர்கள் மூலமாய் கத்திரங்களை போஷித்து ஆதரித்து நடத்தினீங்களே அப்பா உங்களுடைய அன்பை நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்கு நீங்க போதும் சொல்றவங்க அப்படியே ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே நிறையெல்லா நீரெல்லாம் இயேசுவே எத்தனை பேர் சொல்லுவீங்கப்பா நீரெல்லாம் இயேசுவே உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ சொல்லுங்க ஆராதிப்பாப்பா ஆராதிப்பேன் 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 இயேசுவே இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவே
நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ அவே நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ சொல்லுங்க ஆராதிப்போம் ஆண்டவரே ஆமென் ஆராதிப்பேன் இயேசுவை இன்பமோ துன்பமோ உயர்த்தி நீ நல்லவா நீ நல்லவா சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை நீங்க பாடுங்க நல்லவரே ஓ பாடுகிற ஒவ்வொரு மேலப்பா ஒரு தேவ பிரசன்ன நிறைவாய் ஆளுகை செய்கிறதுக்காக நன்றி எல்லா சூழ்நிலைகளும் மாறுகிறதுக்காக நன்றி ஆண்டவர் ரெண்டு கரங்களை உயர்த்தியாமே ஹல்லேலூயா மகிமை மகிமைக்குரிய தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் கனத்திற்குரிய தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஓ அல்லேலூயா உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே
Praise the Lord. Hallelujah. இப்போது சங்கீத பகுதியை நம்மத்திலே அருமையான சகோதரர் செல்வன் அவர்கள் முன்பாக வந்து வாசிப்பார்கள். நாம் ஒன்றாம் சங்கீதத்தை வாசிப்போம். துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரைப்போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். அன்பானவர்களே, இப்பொழுது சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி தெய்வ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். முழு உலகிலும் COVID-19 என்ற இந்த வைரஸ் பல பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இவைகளெல்லாம் மீண்டும் சரியாகும்படியாக நாம் ஜெபிப்போம். மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பும்படியாக நாம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். உலகமே தலைகீழாக மாற்றப்பட்ட சூழ்நிலையிலே மக்கள் செய்வதறியாது திகைத்து போய் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட நிலைமை மாறும்படியாக ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். பரலோகத்தின் தேவனே, சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, இந்த முழு உலகமும் பல விதங்களிலே மாற்றப்பட்டிருக்கிறது, பல விதங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த பாதிப்பிலிருந்து ஒரு விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது, பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, குடும்ப சூழ்நிலைகளிலே பங்கெடுக்க முடியாத நிலைமைகள் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது, அன்புக்குரியவர்களை விட்டு பிரிந்திருக்கிற அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் மாறட்டாண்டவரே, அவசியமான சூழ்நிலைகளுக்கு சென்று வர இயலாத சூழ்நிலை, இவைகளையெல்லாம் ஆண்டவர் மாற்றுங்க. ஆண்டவரே, தேவைப்படும் போது அந்த தேவையை நிவர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் இந்த நாட்களிலே நடைபெற்று வருகின்றன. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று கேட்கிறோம். ஆண்டவரே, மீண்டும் இந்த பூமி பந்து இயல்பு நிலைக்கு திரும்பும்படியாக ஆண்டவரே, உம்முடைய ஒத்தாசையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஒத்தாசையை நாடுகிறோம். ஆண்டவரே, ஒரு இயல்பு நிலைக்குள் முழு உலகம் வரட்ட ஆண்டவரே, எல்லா பாதிப்பிலிருந்தும் மக்கள் விடுதலை அடையட்டும். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து பொறுப்புள்ள கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, எல்லா மக்களுக்கும் வேண்டிய கிருபைகளை தாருங்கப்பா. அனைத்து பாதிப்புகளிலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டபடியால் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். மீண்டும் ஒரு ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். மதுரையை சேர்ந்த பாஸ்டர் ஜே ஜே ஒய் அருள் அவர்கள் கடந்த வாரத்திலே தன்னுடைய உலக ஓட்டத்தை ஓடி முடித்து நித்திய ராஜ்யத்திற்குள் கடந்து சென்றிருக்கிறார்கள். ஒரு அன்பான தெய்வ மனிதர், அவருக்கு திருச்சபை இருக்கிறது, பல பிள்ளைகளை எடுத்து வளர்க்கிறார்கள், முதியோர்களை ஆதரிக்கிறார்கள், பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகிறார்கள். அவருடைய மறைவு அவர்களை சார்ந்த அனைவரையும் வெகுவாய் பாதித்திருக்கிறது. அருமையான போதகருடைய குடும்பத்தாருக்கு, அவரை சார்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் சமாதானத்தையும் தரும்படியாக இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். என்னுடைய துணைவியார் கூட அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேதாம கல்லூரியிலே 3 ஆண்டுகள் படிப்பதற்கு ஸ்பான்சர் பண்ணின ஒரு தெய்வ மனிதர், கர்த்தர் தாமே அந்த குடும்பத்துக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுப்பாராக.
அவர்கள் விட்டு சென்ற அந்த ஊழியத்தை ஆண்டவர் சிறப்பாய் செய்வதற்கு அன்புடைய நல்ல தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் எழுப்புவாராக. எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலும் சமாதானமும், அவரை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் ஆறுதலும் சமாதானமும் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே தேற்றுவீராக ராஜா. பரிசுத்தவான்களில் மரணம் உடைய பார்வைக்கு அருமையாயிருக்கிறது, ஆனால் அன்புக்குரியவர்களுக்கு வேதனையை கொடுத்தாலும் ஒரு நாள் நீர் மீண்டும் வரும்போது உம்முடையவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஆகவே ஆண்டவரே, மீண்டும் ஒரு நாள் புதிய மேனியோடு உம்முடைய பிள்ளை வரப்போகிறபடினால் ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த குடும்பத்துக்கும் அவரை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சமாதானத்தையும் ஆறுதலையும் தருவீராக. உம்முடைய அன்பினாலே ஒவ்வொருவரும் ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மேலும் நம்முடைய நிகழ்ச்சிகளை யூடியூப் மூலமாக அநேகர் பார்த்து வருகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லார் கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனைகள், எங்களுடைய செய்திகளை யூடியூப் வாயிலாக அநேக மக்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சந்திப்பீராக. அவருடைய குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்குவீராக. ஒரு அற்புதம் அவர்களுக்கு இந்த நாளிலே நடப்பதாக. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போவதாக. உம்முடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை அவர்கள் வாழ்வை மாற்றுவதாக. இயேசுவின் நாமத்துக்குள் இருக்கிற அதிகாரமும் ஆசீர்வாதமும் அவருடைய வாழ்வை நிரப்புவதாக. தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தொடர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவார்களாக. பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்திப்பீராக. வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக. அவர்களுடைய திருச்சபைகளுக்கு ஆயத்தமா ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. அன்பினாலேக்கும் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர்தாமே மகிமைப்படுவீராக. அனைத்து ஜபங்களையும் ஆண்டவர் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். உம்முடைய பொறுப்புள்ள கரங்களிலே எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. கத்த நல்லவர், ஆமென். இப்போ நம்ம கத்துடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். நம்மத்திலே பாஸ்டர் சிமியோன் ராஜ் ஜோவான் அவர்கள் கத்துடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். நாம் கத்துடைய வார்த்தையை அவளோடு கேட்போம். கத்த நம்மோடு இடைபடுவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி வரவேற்போம். ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்பதற்கு முன்பாக நம்மை நாம் தேவ பிரசன்னத்திலே அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அவர் பேசுகிற தேவன், உம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற தேவன். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவர். உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. மீண்டும் சொன்ன அகிலத்தை, இந்த அகிலத்தை
ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை கைகளை உயர்த்தியாமே எல் ஷடா சர்வவல்ல தெய்வமே தெய்வமே மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம் எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வவல்ல தெய்வமே உம்மை உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ சொல்லுங்க பார்க்கலாம் வாழ்த்துகிறோ வணங்குகிறோ மீண்டும் ஒரு விசு உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ எல்ரோய் சொல்லி பாருங்க பார்க்கலாம் எல்ரோய் எல்ரோய் தெய்வமே எல்ரோய் எல்ரோய் என்னை கண்ட தெய்வமே மீன் ஒரு விஷய சத்தமாய் எல்ரோய் எங்களை கண்டவரே எங்களை காண்கிற பரிசுத்தரே எங்கள் மீது ஆதரவாயிருக்கிற தெய்வமே ஓமே உயர்த்துகிற ஆண்டவரே ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே உம்மை உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ பரலோக தேவனை சொல்லுங்க பார்க்க பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே இந்த அகில ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை எல் ஷடாய் ஒரே விஷ கைகள் உயர்த்தி எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வவல்ல தெய்வமே எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வவல்ல தெய்வம் உயர்த்துகிறோ உம்மை உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ Yes, Daddy. We lift your holy name. We are to grab under it. Rakatanamu. Ori baba la ra ya she churiyantanama. Ummai uyar tuli. Sharanga bakla. We are to grab under it. We are to grow. Umne namatrik maki me vana pandagro. Sir, we will cut there. Parishuttamula deva me. Engle khandre. எங்களை வழிநடத்துகிற எங்களை போஷிக்கிற எங்களை பாதுகாக்கிற எங்களோடு நடத்துகிற எங்கள் அன்பின் தெய்வமே உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம் ஓ நீ நல்லவர் அல்லேலூயா உம்மை உயர்த்துகிறோம்
வாழ்த்துகிறோ வணங்குகிறோ உம்மை உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த ஆராதனையில் கத்திரி மட்டுமாய் பிரியப்பட்டு எங்கள் மத்தியில் இப்படி மகிமையுள்ள பிரசன்னத்தால் நிறைந்திருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுது உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க சொல்கிறோம் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக நீர் பேச விரும்புகிற காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு பேசு ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ளது உயிர்ப்பிக்க கூடியது வல்லமை உள்ளது வாழ வைக்கக்கூடியது ஆண்டவரே இந்த வார்த்தைகளை உயிர்ப்பிப்பதாக பலப்படுத்துவதாக வழிநடத்துவதாக தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் பேசுங்க ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பா நாங்கள் கேட்பதற்கு ஆவலை காத்திருக்கிறோம் உம்முடைய நாம மகிமைப்படட்டும் பிரசன்னமே ஆளுகை செய்யட்டும் எங்கள் திறமைகளோ தாளந்துகளோ ஒன்றுமே இல்லைப்பா ஆண்டவரே எல்லா மகிமை உங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவரே நீங்க மகிமைப்படுவீராக பேசுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் 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 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த காலை வேளையிலே தெய்வ பிரசன்னத்திலே ஆராதனையிலே கலந்து கொள்வது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அல்லேலூயா ஆன்லைன் மூலமாக எங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தென்னிந்திய பூரண சுவிசேஷ தமிழ் சபைகள் உலக எழுப்புதல் ஊழியங்கள் சார்பாக உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம் அல்லேலூயா நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆமீன் போன வாரம் நடந்த ஆராதனையில் என்னால் கலந்து கொள்ள முடியல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆலயத்தில் ஆராதனையில் கலந்து கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ரொம்ப சந்தோஷம் சரி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக ஒரு பழக்கப்பட்ட ஒரு வேத பகுதியிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேச விரும்புகிறார் பேசுவார் ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆமேன் எடுத்துக்கொள்ளலாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40:31 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம் பழக்கமான ஒரு வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40:31 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம் வசனம் எப்படி சொல்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் அல்லேலூயா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் ஆமென் பக்கத்தில் பார்த்து கையை கொடுத்து அப்படி சொல்ல முடியாது ஏன்னா இது கொரோனாவின் காலம் பக்கத்தில் நமக்கு அப்படிதான் தொடக்கூடாது கை கொடுக்கக்கூடாதுன்னு வெளியில் நோட்டீஸை நான் ஒட்டிருக்கிறோம் அதனால் பக்கத்தில் திரும்பி பார்த்து அவங்க முகத்தை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள் சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து ஆமென் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள் அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் ஆமென் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அப்படி எழும்புகிற ஜனங்கள் ஓடினாலும் இளைப்படைந்து போக மாட்டார்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் ஆமென் சொல்லுங்களேன் ஆமென் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இந்த நாட்களிலே அதிகமான நேரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனாலும் இந்த லாக்டவுன் அதாவது இந்த தனிமைப்படுத்துகிற தனித்திரு விழித்திரு அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது பார்த்தீங்களா அப்படி இருக்கிற அந்த நாட்களில் நமக்கு அதிகமான நேரம் கிடைத்தது ஜபிப்பதற்கு வேதம் வாசிப்பதற்கு தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கு கர்த்தருக்காக அல்லது கர்த்தரோடு பேசுவதற்கு ஆண்டவர் பல நேரங்களை நமக்கு தந்திருந்தார் தந்து இருக்கிறார் தந்து கொண்டே இருக்கிறார் எத்தனை பேர் கர்த்தருக்காய் அல்லது கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறீர்கள் என்கிற சாட்சியை நான் கேட்க ஆசைப்படவில்லை உங்களுக்கு தெரியும் நீங்கள் காத்திருக்கிறீங்களா இல்லையா நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறீங்களா இல்லையா இல்லை கர்த்தரோடு உறவாடுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம்
ஆனா வசனம் எங்க சொல்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், இந்த நாட்கள் எழுப்புதலின் நாட்கள். உலகமெங்கிலும் இன்றைக்கு முடக்கப்பட்டிருந்தாலும் கூட, உலகமெங்கிலும் இன்றைக்கு எல்லா பொருளாதாரம் முடக்கப்பட்டு, ஜனங்களின் வாழ்வாதாரங்கள் முடக்கப்பட்டு, பலவிதமான மோசமான சூழ்நிலையில் உலகம் போய்கொண்டிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு எல்லாம் மாறும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாற்றம் வருகிற நாட்களிலே உலகத்தில் நாம் எழுப்புதலை பார்க்க போகிறோம். கர்த்தர் தேசங்களிலே எழுப்புதலை கொடுக்க போகிறார், ஜனங்கள் வாழ்க்கையில எழுப்புதலை கொடுக்க போகிறார், அநேக தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில சபைகளிலே கர்த்தர் எழுப்புதலை கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தருடைய மகிமை உள்ள பிரசன்னம், அந்த அக்னி, அந்த எழுப்புதல் இந்த வருகிற நாட்களில் தேசங்களிலே சபைகளிலே தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் ஊற்ற போகிறார். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அந்த நாட்களில் தான் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். ஆமென். உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. உலகத்தில் இதுவரைக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தது கிடையாது. நம்ம என்னைக்காவது கனவுல நினைச்சு பார்த்துருப்போமா, உலகமே இப்படி முடங்கும், போக்குவரத்து முடங்கும், பஸ் ஓடாது, ட்ரெயின் ஓடாது, விமானம் போகாது, வேற நாட்டுக்கு போக முடியும், வேற நாடை விடுங்க, அடுத்த மாவட்டத்துக்கு போக முடியாதுன்னு என்னைக்காத கனவு கண்டிருப்போமா? சொல்லப்போனா இது ஏதோ ஒரு 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 மோசமான ஒரு சூழல் தான் இருக்கிறோம். நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச போக முடியாது, நினைச்ச வேலையை செய்ய முடியல, அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை சந்திப்போம் என்று கனவுல கூட யாரும் எண்ணினது கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம், எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட சட்டம், அங்கே போகக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, முகக்கவசம் போடுங்க, எனக்காவது முகக்கவசம் இந்த மாஸ்க் எல்லாம் போட்டு பழகிருப்போமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆபரேஷன் தியேட்டரில் அதுவும் அதிசயமா எங்கேயாவது டாக்டர்மார்கள் அப்படி முகக்கவசம் போட்டு இந்த மாஸ்க் போட்டு பார்த்துருப்போம். ஆனால் இன்னைக்கு பாருங்க, எல்லாரும் முகக்கவசம் போட வேண்டிய ஒரு கட்டாயம், யாரா கனவு கொண்டிருப்போமா? கிடையாது. அடிக்கடி கையை கழுவுங்க அப்படின்னு சாப்பிட்றது கூட கை கழுவாத ஆட்கள் நிறைய இருக்கிறோம், அது ஒரு புறம் இருக்கட்டும், சரியா? ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு அரசாங்கம் சொல்லிகிட்டே இருக்குது, மாறி மாறி கழுவுங்க, அடிக்கடி கை கழுவுங்க, அடிக்கடி கை கழுவுங்க. ஏன்னா அந்த அது இப்படி ஒரு சூழ்நிலை கூட இன்னைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இவைகளெல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிற, வலியுறுத்துகிற, தெரிவிக்கிற, அறிவிக்கிற காரியம் என்னவென்றால், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். அந்த வருகைக்கு முன்பாக ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய மனம் திரும்புதல், ஒரு மாற்றம், ஒரு பெரிய அசைவு தேசங்களுக்குள்ள சபைகளுக்குள்ள என் தேவ நிச்சயமாய் கொடுக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை வேதம் கழுகோடு ஒப்பிடுகிறது. கழுகோடு, கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆமென். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருப்பீர்களானால் உங்களை, உங்கள் பலனை ஆண்டவர் கழுகோடு ஒப்பிட்டு சொல்கிறார். இந்த கழுகு குறித்து நமக்கு நல்லா தெரியும், ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். தெரியாமல் இருந்தால் இப்பொழுது நான் அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த கழுகுகள் பறவைகளிலேயே மிக உயரமாய் பறக்கக்கூடிய ஒரு பறவை, எல்லாவற்றுக்கும் மேலாக மிக உயரமாய் பறக்கக்கூடிய ஒரு பறவை. ரெண்டு, எவ்வளோ உயரத்தில் பறந்தாலும் தன்னுடைய இரையை சரியாய் குறி பார்க்கக்கூடியது, பார்க்கக்கூடியது, அந்த அளவுக்கு அந்த கண்கள் எல்லாம் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் இந்த கழுகுக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோ அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிற, ரொம்ப உயரத்தில் பறக்கிற பறவைகள் எல்லாம் பெரிய ஒரு பறவை, சில அல்லது பல ஆண்டுகளுக்கு பிறகு என்னாகும் அப்படின்னா இந்த கழுகுக்கு பலவீனம் உண்டாகும். எப்படின்னா, இந்த இறக்கை சிறகுகளில் பழையது போல பலன் இருக்காது, அப்புறம் இந்த கால் நகங்களில் பழையது போல பலன் இருக்காது, அப்புறம் இந்த வாய் இருக்கு பாருங்க அழகு, அதில் பழையது போல பலன் இருக்காது. அப்படி பலன் இல்லாத நேரத்தில் இந்த கழுகு என்ன செய்யுமா, ஒரு குறிப்பிட்ட நாட்களில் ஒரு மலை உச்சியில், நல்ல உச்சியில் பாறை இடுக்கில் போய் அமர்ந்து சாப்பாடு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல் பல மாதங்கள் தனித்திருக்குமாம். எப்படி இருக்குமா? தனித்திருக்குமாம். இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்க, தனித்திரு வெளித்திரு, அந்த மாதிரி இந்த கழுகுக்கு ஒரு லாக்டவுன் பீரியட், அதாவது ஒரு தனித்திருக்கிற காலம், தன்னைத்தானே சுயமாய் அது தனி தனிமைப்படுத்தி கொண்டு அந்த பாறை இடுக்கில் அமர்ந்து கொண்டு என்ன செய்யுமா, அந்த கழுகு தன்னுடைய வாயினால அழகுனால சொந்த சிறகுகளையே, ரக்கைகளையே பிடுங்கி 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 எல்லா ரக்கைகளையும் பிச்சு போடுமா, அதுக்கப்புறம் அந்த கால் நகங்களை அந்த பாறைகளில் ஓங்கி அடித்து உடைக்குமா, திரும்ப அந்த வாய் அழகை வந்து தரையில் அந்த பாறையில் தேய்ச்சி அதை கூர்மை இல்லாமல் பண்ணுமா. அல்லலையே சொல்லுங்கள் பார்க்கலாம். சத்தமாக
எதுக்கு இது பார்க்கிறது கொஞ்சம் பைத்தியக்கார தனமா தான் இருக்கும். என்னடா இப்படி நடக்குதே, என்னடா இப்படி ஆகுதே, இந்த கழுகு ஏன் இப்படி பண்ணுது அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஆனால் காரணம் இல்லாமல் இந்த கழுகு இந்த காரியத்தை செய்யாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல சத்தமா. இந்த குறிப்பிட்ட சில நாட்களுக்கு பிறகு அது பிடுங்கி போட்டதான அந்த சிறகுகள் ரெக்கைகள் மறுபடியும் முளைக்க ஆரம்பிக்கும். அந்த சிறகுகள் மறுபடியும் முளைக்க ஆரம்பிக்கும், கால் நகங்கள் மறுபடியும் வளர ஆரம்பிக்கும், இந்த வாய் அழகு மறுபடியும் நீண்டு முன்பை விட நல்ல ஷார்ப்பா வர ஆரம்பிக்கும். நல்லா கவனிங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, முன்னாடி இந்த கழுகு எவ்வளவு உயரம் பறந்ததோ அதை காட்டிலும் அதிகமாக இந்த புதிய சிறகுகளினாலே அது பறக்க முடியும். ராமின் சொல்லுங்க பார்க்கலாம், முன்னால எவ்வளவு அதிகமான எடையை தன் கால்களால் இந்த நகங்களால் இந்த கழுகு தூக்கியதோ இந்த நாட்களுக்கு பிறகு அதிகமான எடையை இந்த கழுகு தூக்கக்கூடியது. ராமின் சொல்லுங்க பார்க்கலாம், முன்னால எவ்வளவு அதிகமான இறையை தன் வாயினாலே கொத்தி பிடித்ததோ அதை காட்டிலும் ஒரு அதிகமான எடை உள்ள அந்த அதிகமான எடையை இந்த கழுகுகளால் இப்பொழுது பிடிக்க முடியும் என்று சொன்னால், இந்த தனிமையாய் தனிமைப்படுத்துகிற சுயமாய் தனிமைப்படுத்திக் கொள்கிற அது தனித்திருக்கிற அந்த நாட்கள் கழுகுக்கு வீணான நாட்கள் அல்ல, பலனை புதுப்பிக்கிற நாட்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம், தன் பலனை புதுப்பிக்கிற நாட்களில் இன்னும் மேலே மேலே பறப்பதற்காக, இன்னும் அதிகமான இடைகளை தூக்குவதற்காக, இன்னும் தனக்கான இறைகளை அதிகமாய் கவர்ந்து கொண்டு வருவதற்காக, மேலே மேலே போவதற்காக இந்த கழுகு தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்ளுமானால் ஆண்டவர் சொல்கிறார், தன் கர்த்தருக்கு காத்திருக்கிற தம்முடைய ஜனங்களை இதே கழுகுக்கு ஒப்பிடுகிறார். எப்படி எப்படி முன்பை விட அதிகமாக இந்த கழுகு உயர பறக்கிறதோ, முன்பை விட அதிகமாக இது பலம் உள்ளதாய் மாறுகிறதோ, முன்பை விட அதிகமான இறையை கவிக்கொள்ளுகிறதோ, யார் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ, யார் தேவ சமூகத்தை காத்திருக்கிறார்களோ, யார் தேவனுக்காய் காத்திருக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையை கர்த்தர் பலப்படுத்துகிறார். அவர்கள் பலனத்தின் மேல் பலன் அடைவார்கள், அவர்கள் உயரத்தின் மேல் உயரத்திலே பறப்பார்கள், அவருடைய வாழ்க்கை மாறும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் ஆமீன் சொல்லுங்களேன். இந்த லாக்டவுன் என்பது கழுகுக்கு வீணான அல்லது வீணான நாட்கள் கிடையாது. ஏன் இப்படி ஒரு காலம் இன்னைக்கு நம்ம கேட்கற பாருங்க, ஏன் இப்படி பண்றாங்க, ஏன் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு அநேகர் ஃபோன் பண்ணி கேட்கறாங்க, பாஸ்டர் நம்ம எவ்வளவோ ஜெபிக்கிறோமே ஏன் ஒரு மாற்றம் வர மாட்டேங்குது, எண்ணிக்கை கூடிட்டே தானே போகுது, ஏன் ஒரு மாற்றம் வர மாட்டேங்குது. இந்த கழுகுக்கும் அப்படித்தான் இருந்திருக்கும். இந்த கழுகை காணாம கழுகு கொஞ்ச நாள் எப்படி சில மாதங்கள் எடுத்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கழுகு காணாம போன நேரத்தில் சில கேள்விகள் கேட்டிருக்கோம் மற்ற பறவைகள். நான் இப்படி இப்படி என்னுடைய கற்பனையில் இப்படி நினைக்கிறேன், ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்கலாம், எங்க இந்த கழுகு, ஆனா உன மேலே பறந்து பயம் காட்டிகிட்டு இருக்குமே, ஆனா உன அல்லையிலேயே சொல்லிட்டு இருக்குமே, எல்லாம் இழுத்து பூட்டியாச்சே, ஆராதனை கிடையாது, 3 மாதம் ஆச்சு, ஒன்றும் கிடையாது, சர்ச்சை திறக்க முடியல, அதை பண்ண முடியல, ஆராதனை இல்லை, அது இல்லை, பலவிதமான இந்த இந்த கழுகு எங்க எங்கன்னு கேட்டு தேடி தேடி காணாமல் போனது மாதிரி நம்மளையும் பலர் கேட்டாங்க. பலர் கேட்டாங்க, போச்சா, அவ்வளவுதானா, முடிஞ்சிச்சா, இன்னும் வாய்ப்பு இல்லையா, இனிமே கிடையாதா அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா சொல்றேன், சீக்கிரத்தில் சகலமும் நார்மலுக்கு திரும்பும், சகலமும் அதனுடைய பழைய நிலைமைக்கு திரும்பும் பொழுது பலத்தின் மேல் பலன் அடைந்திருப்போம். எத்தனை பேர் உண்மையா விசுவாசிக்கிறீங்க, நீங்க பலத்தின் மேல் பலன் அடைந்திருப்பீர்கள், உங்கள் பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள், இன்னும் உயர பறக்க, இன்னும் மேலே எழும்ப, இன்னும் கர்த்தருக்காக மேலே எழும்ப, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமான ஒரு படி, இன்னும் அதிகமான உயரத்திற்கு, இன்னும் அதிகமான மேன்மைக்கு, இன்னும் அதிகமாய் ஆத்தும் ஆதாயம் செய்ய, இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ, இன்னும் அதிகமாய் தேவனோடு உறவாட, இன்னும் அதிகமாய் தேவ சத்தத்தை கேட்க, இன்னும் அதிகமாய் தேவனுக்காய் வாழ, பரிசுத்தமாய் வாழ, இந்த கடைசி நாட்களில் பலத்தின் மேல் பலன் அடைவதற்காக கர்த்தருக்கு காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புதிய பலன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து புதிய பலன், புதிய பலன் சொல்லுங்க. கழுக போல, கழுக போல சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கழுக போல உங்களுக்கு புதிய பலன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம், கழுகை போல ஒரு புதிய பலன். ஹல்லேலூயா, உயர உயர பறப்பதற்காக ஒரு தனிமைப்படுத்தல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை நாமே தனிமைப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. எங்க தெரியுமா? தேவ பிரசன்னத்தில், ஜபத்தில், நாமும் ஆண்டவரும் மாத்திரம், நமக்கும் ஆண்டவருக்கு இடையே மாத்திரம், நம்மை நாமே தனிமைப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. நான் இன்னொரு சம்பவத்தை காட்டி காண்பித்து கொடுத்து அதற்கு பின்பாக சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு திரும்பி வருவோம். பார்க்க என்னிடத்துக்கு திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்துக்கு வரலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்தில் 19வது வசனம் முதல் சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில்
இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியை அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லி சொல்லுங்க பார்க்கல சத்தமா. இங்க ஒரு லாக்டவுன், இங்க ஒரு தனிமைப்படுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை உருவாகிறது. யாருக்கு அப்படின்னா, சீஷர்களுக்கு. ஒரு அல்லி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, சீஷர்கள் பயந்து போய், யூதர்களுக்கு பயந்து போய் கதவுகளை பூட்டி சொல்றாங்க, பாருங்க, வீட்டை விட்டு வெளியேறாதீர்கள். ஒரு அவசரத்திற்கு ஒரு போன் பண்ணா கண்டிப்பா முடியாது. அர்ஜென்ட்னு ஒரு போன் பண்ணா, நாடு முழுவதும் கொரோனாவோடு போராடி கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைவு கொள்ளுங்கள், நீங்கள் போராட வேண்டியது நோயாளியோடு அல்ல, நோயுடன். அந்த எல்லாம் பேசி முடிக்கிறதுக்குள்ள என்ன தேவைக்கு போன் பண்ண ஒன்றும் அது மறந்துடுவோம். ஒரு அர்ஜென்ட் ஐயா யாருக்கா வேண்டாம் இருக்கட்டும், அது எந்த இதுக்கு ஃபோன் பண்ணாலும் சீக்கிரமாக லைன் கிடைக்காது. அவங்க எல்லாம் பேசி முடிச்சு கடைசியில் அவங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும். அந்த மாதிரி இங்கே பாருங்க, தனிமைப்படுத்து. இப்போ சொல்கிறாங்க அரசாங்கம், தனிமைப்படுத்துங்க, தனிமைப்படுத்துங்க. இப்போ பாருங்க, வெளியூர் போயிட்டு வந்தால் உடனே நினைச்சிருங்க, தனிமைப்படுத்திடுறாங்க, தனிமைப்படுத்திடுறாங்க. அது நோய் பரவாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனிமைப்படுத்துகிறாங்க. சரியா, அது ஒரு பிறகு இருக்கட்டும், அங்கே அதுக்கு நான் போகலை. சீஷர்கள் தங்களை தாங்களே தனிமைப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. எப்போ இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டார், கைது செய்யப்பட்டார், அவரை போர் சேவர்கள் அழைத்து கொண்டு போனார்கள். அந்த நேரத்தில் சீஷர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், குழம்பி போனார்கள், பயந்து போனார்கள். அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் சிதறடிக்கப்பட்டு பயந்து போய் கதவுகளை பூட்டி கொண்டு, ஒரு அல்லேலூயா நீ சொல்லுங்க. இந்த ஆரம்ப நாட்களில், கொரோனா வந்த அந்த ஆரம்ப நாட்களில் எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துச்சு. பயங்கரமாக பயந்தாங்க, வீட்டை பூட்டினாங்க, நிறைய முறை கை கழுவின ஆட்கள் உண்டு. ஆனால் இப்போ எல்லாரும் கொரோனா கூட வாழ பழகிட்டாங்க. ஆனால் இப்போ பயம் இல்லை. 100-200 எண்ணிக்கை வரும்போது எல்லாருக்கும் பயங்கர பயம் இருந்துச்சு கொரோனா பார்த்து, ஐயோ அது. ஆனால் என்னமோ தெரில, இப்போ ஆட்களுக்கு வந்து அது சர்வசாதாரணமாக ஆகி போச்சு. கொரோனா தானே, பார்த்துக்கிடலாம் அப்படின்ற மாதிரி பழகிட்டாங்க. ஆனால் பயந்துட்டு இருக்காங்க. எங்கே பயப்படுறாங்க தெரியுமா? எந்த இடத்துல கொரோனா பாதிப்பு அதிகமாகி தெருவெல்லாம் அடைச்சி ஒரே பிளீச்சிங் பொடியாக பொடி பொடியாக போட்டு வச்சுருக்காங்களோ அங்கே பயந்து போய் தான் இருக்காங்க. அடுத்து என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ. இந்த கொரோனா டெஸ்ட் எடுக்க இடத்துல பயந்து போய் நிற்கிற ஆட்கள் நான் பார்த்தேன். ஒரு அள்ளி சொல்லுங்களேன். ஆமாம், நான் அந்த டெஸ்ட் எடுக்க போகும்போது அங்கே அப்படி பயந்து போய் நின்று ஆட்களை பார்க்க முடிஞ்சது. அவங்களுக்கு தான் பயமாக இருக்க தவிர நமக்கெல்லாம் அதை பற்றி பயமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒரு அல்லி சொல்லுங்களேன். சரி விடுங்க, நான் அந்த ஏரியாவுக்குள்ளே போகல, போனால் நிறைய பேசலாம். கத்த நல்லவர். கவனிங்க, சீசர்கள் பயந்து போய், யூதர்களுக்கு பயந்து போய், அடுத்து என்னவாகுமோ, இயேசுவை பிடித்து கொண்டு போய்விட்டார்களே, அடுத்து ஊழியம் இருக்குதா இல்லையான்னு தெரியாது, அடுத்து சுவிசேஷம் அறிவிக்க முடியுமா இல்லையான்னு தெரியாது. காரணம், தலைவரையே கைது செய்து விட்டால் பின்ன தொண்டர்கள் எங்க போவாங்களாம்? தலைவரே இல்லாம போனா தொண்டர்கள் என்ன செய்வாங்க? சீசர்கள் என்ன செய்வாங்க? இவங்களுக்கு ஒரு பயமும் கலக்கமும் திகிலும் நடுக்கமும் பிடிச்சதுனால இவர்கள் தங்களை தாங்களே தனிமைப்படுத்தி கொண்டு இவர்கள் போய் வீட்டுக்குள்ள கதவு பூட்டி உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. எதுக்கு? எவனாவது திறந்தா நமக்கு பிரச்சனை, வெளியில வந்தா நமக்கு பிரச்சனை, வெளியில போனா நம்முடைய உயிருக்கு ஆபத்து, நம்மையும் பிடித்து கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படிங்கிற ஒரு பெரிய பயத்தில் தங்களை தாங்களே லாக்டவுன்ல சுய தனிமைப்படுத்தல் சீசங்களை வைத்திருக்கிறாங்க. ஒரு அள்ளி சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, அடுத்து என்னவாகும், அடுத்து என்ன நடக்கும், ஏன் எப்படி நடக்குது, ஏன் இயேசுவை கைது பண்ணாங்க, அடுத்து என்ன செய்ய போறோம், ஐயோ என்ன செய்ய போறோம், என்ன செய்ய போறோம், என்ன செய்ய போறோம். இன்னைக்கு அநேகருக்குள்ள அதே கேள்விதான், என்ன செய்ய போறோம், என்ன செய்ய போறோம், அடுத்து என்ன ஆக போகுது, எப்படி ஆகும். ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கலங்கி கொண்டிருந்த சிகிச்சைகளுக்கு நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? இயேசு முதல் நாளில், வாரத்தின் முதல் நாளில் வசனம் சொல்றது, யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உலகமெங்கிலும் லாக்டவுன், உலகமெங்கிலும் முடக்கப்பட்டிருக்கிறது, உலகமெங்கிலும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற நாட்களிலே அடுத்து என்னவாகும், வாழ்க்கை என்னவாகும், வாழ்வாதாரம் என்னவாகும், அடுத்த நிலைமைக்கு என்ன பண்ண போறோம், வருமானத்துக்கு என்ன பண்ண போறோம், தேவைகளுக்கு என்ன பண்ண போறோம், அடுத்த காரியம் எப்படி இருக்க போகிறது என்று கலங்கி கொண்டிருக்கிற நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் தருகிற வாக்குறுதி என்ன தெரியுமா? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. நான் சொல்றேன், உங்களுக்கு சமாதானம் உண்டு. கலக்கத்தோடு இருக்கிற வாழ்க்கையில் சமாதானம்
சமாதானம் உண்டு. உலகமே பயந்து கொண்டிருக்கலாம், தேவ பிள்ளை உங்களுக்கு சமாதானம் உண்டு. உலகமே அச்சத்தோடு இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு சமாதானம் உண்டு. உலக அடுத்து என்ன செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம், கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களுக்கு சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. அலை மோதுகிற, அலை மோதுகிற, கொந்தளிக்கிற, மூழ்கிற, மூழ்க போகிற படகுல கூட நீங்க சுகமா தூங்க முடியும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஆளு பாருங்க, யோனாவை குறிச்சு வாசிக்கிறேன். யோனா அவ்வளோ பெரிய கப்பல் அலை மோதுது, சரக்குகளை தூக்கி போடுறான், அவன் அல்லாடி அங்கே எங்கேயும் ஓடிட்டு இருக்கிறான். சா உயிர் பயத்தில் சாக போறங்கிறது எண்ணி ஓடிட்டு இருக்கிறான். நம்ம ஆளு அடித்தட்டில் போய் அழகா தூங்கிட்டு இருக்கிறான். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களே, சத்தமா சொல்லுங்களேன். இயேசு சீஷர்களோட படகுல போகிறார், படகே மூழ்க போகுது. எவ்வளோ கத்திருப்பாங்க, எவ்வளோ கூச்சல் போட்டிருப்பாங்க தெரியாது. இவர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டு. சிரிச்சுட்டே சொல்லுங்க, முறைக்காம, உங்களுக்கு சமாதானம் உண்டு. ஆமேன். உங்களுக்கு சமாதானம் உண்டு. ஆமேன். இந்த பயந்து போய் திகிலடைந்து கலக்கத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிற இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளை கத்த சமாதானப்படுத்துகிறார். ஆமேன். நம்முடைய உள்ளத்தை தேற்றுகிறார், நம்முடைய உள்ள பயங்களை மாற்றுகிறார், மன கலக்கங்களை எடுத்து போடுகிறார், நம்முடைய எல்லா கவலைகளையும் மாற்றி கத்திருந்த நாட்களில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானம் கொடுக்கிறார். ஒராமைன்னு சொல்லுங்களேன். உலகத்தில் எவ்வளோ, உலகத்தில் எந்த மனிதனும் கொடுக்க முடியாத சமாதானம் இயேசு சொன்னார், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. அல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தகர் என்று சொன்னால், அழியாத, மங்கி போகாத, ஒரு நாள் மாறாத, ஒரு நாள் விலகாத, என்றைக்கும் அவரை போல நித்திய நித்தியமாக இருக்கிற அவருடைய சமாதானத்தை கத்து நமக்கு தருகிறார். கலங்கி போகாதீங்க. உலகத்தில் நடக்கிற காரியங்களை எண்ணி, குடும்பத்தில் நடக்கிற காரியங்களை எண்ணி, மற்ற சூழ்நிலை எண்ணி கலங்காதீர்கள். உங்களுக்கு சமாதானம் உண்டு. சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு சமாதானம் கலங்கி போய் பயந்து போய் தங்களை தாங்களே சுயமாய் தனிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த லாக்டவுன் பீரியட்ல கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அடையாளங்களை காண்பிக்கிறார். இயேசு நான் தான் என்பதற்கு அடையாளங்களை சீஷர்களுக்கு காண்பித்தார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு பல அடையாளங்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆரம்பத்தில் சொன்னேன், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், அதற்கான அடையாளம் தான். அதில் ஒரு, அதில் பல அடையாளங்களில் ஒன்று கொள்ளை நோய். இப்படி ஒரு கொள்ளை நோய் தேசத்தில் உலகத்தில் இதுவரைக்கும் வந்தது கிடையாது. ஒரு பக்கம் கொள்ளை நோய், ஒரு பக்கம் வெட்டுக்கிளிகள், ஒரு பக்கம் பூகம்பம், ஒரு பக்கம் பலவிதமான இயற்கை சீற்றங்கள், ஒரு பக்கம் பசி பட்டினி அழிவு, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். இந்த நாடு அவங்களை அபகரிக்க பார்க்கிறான், அவன் இவன் அபகரிக்க பார்க்கிறான். எல்லை தாண்டின பிரச்சனை, இந்த எல்லை எனக்கு தான், இது உனக்கு தான் சண்டை, ஜனத்துக்கு விரோதமான ஜன சண்டை. எத்தனை பாருங்க, ஆண்டவர் சொன்னதான அத்தனை காரியங்கள் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. இவைகள் நமக்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது. என்ன தெரியுமா? இதோ இயேசு வாசலருகே வந்திருக்கிறார், அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். வேதம் இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் வருகிற நாட்கள் நோவாவின் காலத்தில் நடந்தது, மனுஷகுமாரன் வருகிற காலத்தில் நடக்கும். பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், குடித்தார்கள், புசித்தார்கள், தங்கள் உலக வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஜலப்பிரளயம் வந்தவங்களை அழி மாறிக்கொண்டு போற வரைக்கும் அவங்க ஆண்டவர் அறிந்து கொள்ளவே இல்லை. இன்றைக்கு உலகம் அப்படிப்பட்ட சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. லோத்துவின் நாட்கள் நடந்தது மனுஷகுமாரன் வருகிற நாட்கள் நடக்கும் என்றார். அப்படின்னா லோத்து நாட்கள் நடந்த அதே காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு மானோடு ஆண் திருமணம், பெண்ணோடு பெண் திருமணம், கர்த்தருக்கு பயப்படாத தன்மை, தெய்வ பயம் இல்லாத நிலைமைகள், மனம் போன வாழ்க்கை, அதே போல சம்பவங்கள் இன்றைக்கு உலகத்தில் நடக்கிறது. இவைகள் எல்லாம் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது, அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், பல அடையாளங்களை சொல்லிக்கொண்டே போகலாம், பல அடையாளங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இயேசு எப்படி தம்முடைய கைகளை விலாவையும் காண்பித்து அடையாளப்படுத்தினாரோ, இன்றைக்கு அவர் வரப்போவதை ஆண்டவர் பல அடையாளங்களால் நமக்கு நிரூபித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். சொல்லுங்க பார்க்கலாம், இந்த லாக்டவுன் இருக்கிற நமக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறார், அடையாளத்தை கொடுக்கிறார். இந்த அடையாளம் எதுக்கு தெரியுமா? பயமுறுத்துவதற்கு அல்ல, நம்மை அவரோடு சேர்த்துக் கொள்வதற்கு, நித்தியத்தில் அவரோடு வாழ்வதற்கு, அவரை முகமுகமாய் தரிசிப்பதற்கு, அவரோடு இசைந்திருப்பதற்கு. ஒரு ரம்மியமான நித்திய அழியாத என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற வாழ்க்கை வாழ்வதற்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா இல்லை சொல்லுங்க.
தொடர்ந்து முடிக்க விரும்புகிறேன். ரெண்டாவது 21 வசனத்தை சொல்றாரு பாருங்க. அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்மை அனுப்புகிறார். எதுக்கு தெரியுமா? இயேசுவின் வருகைக்கு முன்பாக ஒரு கூட்ட ஜனங்களை ஆதாயப்படுத்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படியாவது என் குடும்பத்தை அட்லீஸ்ட் விடுங்களேன். யாரும் ஆதாயப்படுத்தணுமோ இல்லையோ, என் குடும்பத்தில் ஒருத்தர் கூட வருகையில் கைவிடப்படக்கூடாது. என் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் கூட வருகையில் கைவிடப்படக்கூடாது. என் சொந்த பந்தங்களில் ஒருத்தர் கூட கைவிடப்பட்டு போகக்கூடாது. இயேசு வரும்போது, அந்த வருகை வரும்போது அவர்களை ஆதாயப்படுத்தும்படிக்கு அனுப்பப்பட்டவன் நான் தான். சொல்லுங்க பார்க்கலாம். அனுப்பப்பட்டவன் நான் தான். சொல்லுங்களேன், சிரிச்சுட்டே சொல்லுங்க பார்க்கலாம். அனுப்பப்பட்டவங்க நான் தான். ஆமே, உங்க குடும்பத்தில் உள்ள பொறுப்பு கர்த்தர் உங்க மேல தந்திருக்கிறார். உங்க வீட்டில் உள்ள பொறுப்பு கர்த்தர் உங்க மேல கொடுத்திருக்கிறார். குடும்பத்தார்கள் ரட்சிக்கப்படலாம், நீங்க தான் காரணம். ஆமென், முறைச்சு பாக்குறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன் சத்தமா. ஆமா, நீங்க தான் காரணம். உடன்பரப்புகள் ரட்சிக்கப்படலாம், யார் தான் காரணம்? என்ன முறைக்கிறீங்க? பாஸ்டர் தான் காரணம். அவர் போய் சொல்லல, இல்ல நாம தான் காரணம். அனுப்பப்பட்டவர்கள் நாம் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்திப்பதற்கு இயேசு சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் அனுப்பினார். இயேசு ஊழி செஞ்ச நாட்களில் ரெண்டு பேரா கிராமங்களுக்குள்ள அனுப்பினார். போங்கள், புறப்பட்டு போங்கள், நீங்கள் அனுப்பப்பட்டவர்கள் என்று சொன்னால் எல்லாரையும் சீஷராக மாற்ற வேண்டிய பொறுப்பு ஊழியக்காரருக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இயேசு வரப்போகிற வருகைக்கான நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படிக்கு அனுப்பப்பட்டவர்கள் நீங்களும் நானும். கர்த்தர் அப்படிப்பட்ட கடமையும் பொறுப்பை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் அனுப்பப்பட்டவர்கள். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லது, கர்த்தர் நல்லது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. ஹல்லேலூயா. கவனிங்க, அனுப்பப்பட்டவர்கள் நீங்களும் நானும் தான். இந்த கடைசி நாட்களில் கடைசி வசனம் சொல்கிறது, அந்த 22 வசனம், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க என்று சொன்னார். ஆனால் அப்பொழுது சீஷர்கள் பரிசுத்த ஆவியை பெறவில்லை. ஆனால் எப்போ பெற்றாங்க தெரியுமா? 120 பேர் மேல் வீட்டறையிலே கூடி வந்து காத்திருந்த போது. நீங்கள் அந்த அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேரம் இல்லை எல்லாத்துக்கும் சொல்வதற்கு, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அவர்கள் 10 ஜெபத்தில் தரித்து காத்திருந்தாங்களாம். ஜெபத்தில் 10 காத்திருக்கிறாங்க. ஒரு அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருக்கிறாங்க சொல்லுங்க பகுதியில் பார்த்து. காத்திருக்கிறாங்க, சும்மா இல்லை, பஸ்ஸுக்கு இல்லை, வேலை வருமானம் இல்லை. அவங்க காத்திருந்தது தேவ சமூகத்தில். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு இந்த கழுகுக்கு, கழுகுடைய பலனுக்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறாரோ, அப்போ அந்த பலன் நமக்கு எங்கே கிடைக்குது அப்படின்னா, தேவ பிரசன்னத்தில் காத்திருக்கும் பொழுது கிடைக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சொன்னார், பரிசுத்தாவின் இடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ பலன் அடைவோம்? பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும்பொழுது, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது, தினந்தோறும் பரிசுத்த ஆவியில் புதுப்பிக்கப்படும் பொழுது, ஆவி தினந்தோறும் புதுப்பிக்கப்படணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்குள்ள தினந்தோறும் ஆவியான நமக்குள்ள ஆவி புதுப்பிக்கப்படணும். ஆவியானவரை தினந்தோறும் அபிஷேகத்தில் நிறைஞ்சு கர்த்தர் ஆராதிக்க பழகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். என்ன ஆச்சு தெரியுமா? பயந்து போய் கிடந்த சீஷர்களை இயேசு தட்டி எழுப்பி, உங்களுக்கு சமாதானம் உண்டு, நீங்கள் தான் அனுப்பப்பட்டவர்கள் என்ற அடையாளத்தை காண்பிச்சு காத்திருக்கும்படி சொன்னார். இவர்கள் காத்திருந்தார்கள். அந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். எப்பொழுது பெந்தைக்கோசை நாள் வந்த பொழுது அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்திருந்தாங்க. அந்த வசனம் நமக்கு நல்லா தெரியும். அங்கே கூடி வந்த பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு சடுதியாக முழக்கம் உண்டானது. வானத்திலிருந்து அந்த வசனம் சொல்கிறது, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி உட்கார்ந்த இடம் பொழுது நிரப்பினது. அக்னிமயமான நாவு இறங்கி வந்தது. எல்லாரும் பற்பல பாஷைகளில் பேசி கத்தர ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கல சத்தமா. சரி, இப்போ இந்த உன்னத பலன் இவங்களுக்கு மேல வந்த உடனே எப்படி அந்த லாக்டவுன்ல இருந்த ஒரு கழுகு அந்த பலனை பெற்றுக்கொண்ட பிறகு மேல 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 உயர பறந்ததோ, இந்த லாக்டவுன்ல இருந்த சீஷர்கள் ஆவியின் பலத்தை பெற்ற பிறகு அவங்க வாழ்க்கை எப்படி மாறுச்சு தெரியுமா? நல்லா கவனிங்க. நிறைய நிறைய சொல்லலாம், நேரம் இல்லை, ஒரு சில காரியங்களை சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. அதுல முக்கியமா அந்த பேதுரு, சொல்லுங்க பேதுரு, சத்தமா சொல்லுங்க.
இயேசு காட்டி கொடுக்கப்பட்டு அங்க கைது பண்ணி வச்சிருக்கிறாங்க. அங்க போய் நிக்கிறார். அங்க இவரை பார்த்து சொல்றாங்க, நீ இயேசுவோட கூட இருந்து வந்தானே? கிடையாது கிடையாது, வாய்ப்பே இல்லை. மறுபடியும் இல்லை, உன் பேச்சு உன்னை காட்டி கொடுக்கன்னு இயேசுவோட கூட இருந்து வந்தானே? கிடையாது கிடையாது, வாய்ப்பே இல்லை. அது யாருனே தெரியாது. என்னமோ பரபரப்பா பேசிக்கிறாங்க, பரபரப்பா யாரோ பிடிச்சிட்டான்னு சொல்றாங்க. அதனால நானும் வந்திருக்கேன் பாக்குறது. மூணாவது, இல்லை நீ கட்டாயமா இயேசுவோட கூட இருந்தே வந்தான், எனக்கு தெரியும். உன் பேச்சு உன்னை காட்டி கொடுக்கும், நீ பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு. வசனம் சொல்றது, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டான். நம்ம ஊர் சொல்லுங்க பாருங்க, அம்மா சத்தியமா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சத்தியமா சத்தியம். இவன் என்ன சத்தியம்னு நமக்கு தெரியாது, என்ன மாற்றி சொல்லி சபிச்சானு தெரியாது, என்ன சபிச்சானு சொல்லிட்டான். சத்தியமா எனக்கு தெரியாது இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன பயம், பயம். இயேசுவோடு கூட இருந்தவன் காட்டிக்கொள்ள பயம். நான் இயேசுவோடு கூட இருந்தவன் தைரியமா சொல்வதற்கு பயம். நல்லா கவனிங்க, சில நபர்களுக்கு முன்பாக மூன்று முறை இயேசுவோடு கூட இருந்தவன் தான் என்று சொல்வதற்கு பயந்து மறுதளித்த இதே பேதுரு எப்பொழுது ஆவியின் பலனை பெற்றுக் கொண்டானோ அப்பொழுது 3000 பேருக்கு முன்பாக நின்று கொண்டு சொல்கிறான், நீங்கள் சிலுவையில் அறைந்து கொலை செய்த அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் நான் பிரசங்கிக்கிறேன். ஒரு நாட்கள் வெகு சில ஜனங்களை பார்த்து சொல்ல முடியல, அது பழைய பலன். எப்பொழுது புதிய பலனை உன்னதத்திலிருந்து பெற்றுக் கொண்டானோ 3000 பேருக்கு நிற்கத்தக்கதான தைரியத்தை தந்தது. 3 பேருக்கு முன்னே இயேசுக்கு போய் இயேசுவோடு கூட இருந்து வந்தாயா என்று சொல்ல முடியாதவர் இப்பொழுது 3000 பேருக்கு முன்பாக நின்று கொண்டு தைரியமாய் சொல்கிறான், புதிய பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பலனைத்தான் பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவி அந்த பலனைத்தான் கழுகுக்கு ஒப்பாய் வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இந்த பலனை பெறுவார்கள், இவர்கள் கழுகை போல உயர உயர எழும்புவார்கள். ஹல்லேலூயா! ஆண்டவர் ரெண்டு பேரா சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்பினார். ஊழியத்துக்கு போனாங்க, நிறைய அற்புதம் நடந்தது, திரும்பி வந்தாங்க. ஆனா ஒரு சந்திர ரோகியான ஒரு மனுஷனை கொண்டு வந்த போது அவனை அவர்கள் சுகமாக்க முடியல, சுகமாக்க முடியல. ஆனால் எப்பொழுது உன்னத பலனை பெற்றார்களோ, உன்னத பலனை பெற்ற நல்ல கவனிங்க, நீங்க வீட்டுல போய் வாசிங்க. வசனம் இப்படி சொல்கிறது, பேதுரு தொட்டு சுகமாக்குறான் என்றால் அல்ல, பேதுரு நடந்து போகையில் வழி அருகே அநேக வியாதியஸ்தரை கொண்டு வந்து படுக்க வச்சாங்களே, பேதுரு நிழலாயிலும் படும்படிக்கு. அப்படி எத்தனை பேர் மேல பேதுரு நிழல் பட்டதோ அத்தனை வியாதியஸ்தரும் சுகமானார்கள். ஐயா, பழைய பலன் ஒரு சந்திரரோகி சுகமாக்க முடியல, புதிய பலன் நிழலை சுகமாக்குது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை சபைகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு இந்த நாட்களை தந்துதான் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை தர விரும்புகிறார், ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். இப்படி தம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பழைய பலன் ஒரு நபர் அல்ல, இப்ப கிடையாது. இவர்கள் பேதமை உள்ளவர்கள் என்றும் படிப்பதி படிப்பறி ஆனவர்கள் என்றும் இவர்கள் அறிந்தபடியினால் இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்தார்கள் என்று சொன்னால், இயேசுவோடு கூட நானும் அதில் ஒரு ஆள் தான் சொல்ல வெட்கப்பட்டவன். ஒரு நாள் இப்போ இவன் சொல்லாமலே ஜனங்களுக்கு தானாக தெரியுது, இவன் இயேசுவோடு கூட இருந்தவன் தான், இவன் இயேசுவோடு கூட இருந்தவன் தான். ஏன்னா அவர் செய்த போல அற்புதத்தை இவனும் செய்கிறான். நான் சொல்லட்டுமா, இந்த நாட்களில் கர்த்தருக்கு காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை உலகம் அடையாளம் காண போகிறது, தேசங்கள் அடையாளம் போகிறது. பழைய பலத்தினால ஓட முடியாது, பழைய பலத்தினால தாண்ட முடியாது, பழைய பலத்தினால கடக்க முடியாது, பழைய பலத்தினால செய்ய முடியாது.
மாமிசத்தால் செய்ய முடியாதது. நம்முடைய சரீரத்தால் பலத்தால் ஞானத்தால் செய்ய முடியாதது. உன்னதத்திலிருந்து வருகிற பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே, உன்னதத்திலிருந்து நிரப்புகிற பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே அதை செய்து முடிக்க, தாண்ட, கடக்க, மேற்கொள்ள, உயர பெருக அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் இன்னைக்கு பலத்தால் தந்து நம்மை நிரப்ப விரும்புகிறார். எல்லா அப்படியே கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. ஓ, ஒரு லாக்டவுன் இந்த கழுகுக்கு, தனிமைப்படுத்துகிற நாட்கள் இந்த கழுகுக்கு, தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த நாட்களில் கழுகுக்கு ஒருவேளை ஐயோ இத்தனை நாட்கள் காத்திருக்கணுமா, பரவாயில்ல அது பொருட்டா பொருட்டாவே என்னல்ல, தன்னை தான் சுயமாய் கொண்டு அந்த தனிமைப்படுத்தலை வைத்துக் கொண்டது. சீஷர்கள் தங்களை தங்களை சுயமாய் தனிமைப்படுத்திக் கொண்டார்கள். தேவப்பிள்ளையே, இன்றைக்கு நீ உங்களை தேவ நீ உன்னை தேவ பிரசன்னத்தில் தனிமைப்படுத்த ஆயத்தமா, தேவ சமூகத்தில் தனிமைப்படுத்த ஆயத்தமா, தேவ சமூகத்தில் தனிமைப்படுத்த ஆயத்தமா? நீ தேவ சமூகத்தில் தனிமைப்படுத்த ஆயத்தம் அப்படின்னா நீ புதிய பலனை பெறுவாய். எப்பேற்பட்ட கொரோனாவின் காலத்தில் உனக்கு சமாதானம் உண்டாகும். எப்பேற்பட்ட கொரோனாவின் காலத்தில் அடையாளங்களை கண்டு என் தேவன் வரப்போகிறார் என்கிற ஆனந்த மகிழ்ச்சி உன்னை நிரப்பும். எப்பேற்பட்ட கொரோனாவின் காலத்தில் என் குடும்பத்தை ரட்சிக்க, ஜனங்களை ஆவாயப்படுத்த என்னை தேவன் அனுப்பியிருக்கிறார் என்கிற ஒரு தைரியம் உனக்கு உண்டாகும். உன்னத பலன் உன்னை நிரப்ப ஆயத்தமாக இருக்கிறது. தனிமைப்படுத்த ஆயத்தமா, தேவ பிரசன்னத்தில் தனிமைப்படுத்த ஆயத்தமா, தேவ பிரசன்னத்தில் தனிமைப்படுத்த ஆயத்தமா? ஓ ஹல்லேலூயா, ஜெப வாழ்க்கையில் வளர ஆயத்தமா, தேவனோடு உறவாட ஆயத்தமா, தேவ சத்தத்தை கேட்க ஆயத்தமா, தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்க ஆயத்தமா? அப்படி நீங்க ஆயத்தமாவீங்க அப்படின்னா நிச்சயமாய் ஒரு உன்னத பலன், நிச்சயமாய் ஒரு புதிய பலன். இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்திராத, இதுவரைக்கும் நீங்கள் பெற்றிராத, இதுவரைக்கும் நீங்கள் தாண்டிராத, இதுவரைக்கும் நீங்கள் கடந்திராத, இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்திராத அப்படிப்பட்ட ஒரு தேவ பிரசன்னத்தின் பலன் உங்களை நிரப்பும், நிரப்பும். நீங்கள் சாட்சிகளாகவும் மாறுவீர்கள், நீங்கள் அநேகரை சீஷராகவும் ஆக்குவீர்கள். நீங்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டீர்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள். காரணம், உங்களுக்குள் இருப்பது உங்கள் பலன் அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய பலன், பரிசுத்த ஆவியானுடைய பலன், பரிசுத்த ஆவியானுடைய பலன். நான் சொல்றேன், இந்த பரிசுத்த ஆவியின் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது முன்பை விட அதிகமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர எழும்புவீர்கள், பொருளாதார காரியங்களை உயர எழும்புவீர்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில உயர எழும்புவீர்கள், குடும்ப வாழ்க்கையில உயர எழும்புவீர்கள். சொல்லுங்க அப்பா, எனக்கு அந்த புதிய பலன் வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் உண்மையா விரும்புறீங்க அப்பா என்ன அப்படிப்பட்ட புதிய பலத்தால் நிரப்புங்க? ஆண்டவரே, பழைய பலனை சோர்வடைய பண்ணி இருக்கிறது, பழைய பலன் என்னை குழப்பத்தில் தள்ளி இருக்கிறது, பழைய பலன் என்னை சந்தேகத்தில் தள்ளி இருக்கிறது, பழைய பலன் என்னை அவிசுவாசத்தில் தள்ளி இருக்கிறது. எனக்கு அந்த புதிய பலனை தாங்கப்பா. இன்னும் உயரமாய் பறக்கிற, இன்னும் அதிக இடைகளை எப்படி இந்த கழுகு கவி கொண்டு போகிறதோ, இன்னும் அதிக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, இன்னும் அதிக ஆத்துமாக்களை சபைகளை சேர்க்க, இன்னும் அதிக ஆத்துமாக்களை ராஜ்யத்தில் சேர்க்க என்ன பலப்படுத்துங்க ராஜா, என்ன பலப்படுத்துங்கப்பா, என்ன பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்ன பலப்படுத்துங்க ஆண்டவரே. அந்த புதிய பலன் எனக்குள்ளே வருவதாக, அந்த புதிய பலன் எனக்குள்ளே வருவதாக, அந்த புதிய பலன் வருவதாக. எத்தனை பேர் இந்த பகல் வேளை கேட்பீங்களோ, இந்த காலை வேளையில் ஒரு தேவ பிரசனம் இப்பொழுதே இறங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய மகிமை உள்ள பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ ராகா டனமோ ரிபாலா சண்டே ரியான் டனமோ ரிகோபோ ரியாலதான யாசன்டரபா. ஒரு தேவ பிரசனம் இப்பொழுது இறங்கி வருவதாக, ஒரு புதிய பலன், ஒரு புதிய பலன், ஒரு புதிய பலன் இப்பொழுது இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகள் உடைக்கப்பட்டு போகட்டும், எல்லா தடைகள் உடைக்கப்பட்டு போகட்டும். சோர்வுக்குள்ளாக்கிய பழைய பலன் அல்ல, ஓ அவருக்காக எழும பண்ணுகிற புதிய பலன், ஓ ஹாலில் சந்தேகப்படுத்துகிற பழைய பலன் அல்ல, அவருக்கு சத்தமாய் பிரசங்கிக்கிற புதிய பலன், ஹல்லேலூயா, இன்றைக்கு உண்டாவதாக, இன்றைக்கு இறங்கி வருவதாக. ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில உன்னத பலன் இறங்குவதாக, இப்பொழுது தேவ பிரசனம் இறங்குவதாக. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ராகா டனமோ காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டை அடித்து எழும்புவார்கள். காத்திரு தேவ பிள்ளையே, காத்திரு தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் காத்திரு. ஒருவேளை இன்னைக்கு முடிவு வராமல் இருக்கலாம், ஒருவேளை இன்னைக்கு பதில் வராமல் இருக்கலாம், ஒருவேளை ரிசல்ட்
காத்திருந்தது காத்திருந்தது நகங்கள் வளர்கிற வரைக்கும் அது வளர்ந்த பின்பு பறந்தது வளர்ந்த பின்பு இடையை தூக்கியதை போல இன்னைக்கு தேவன் நிரப்புகிற வரைக்கும் தேவன் பதில் கொடுக்கிற வரைக்கும் தேவன் உன்னை பயன்படுத்துகிற வரைக்கும் தேவனுடைய திட்டம் வாழ்க்கையில் நிறைவேறுகிற வரைக்கும் தேவன் உன்னை கொண்டு வைத்திருக்கிற நோக்கங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் காத்திரு 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 தேவ பிரசன்னம் தான் காத்திருக்கக்கூடிய பெரிய சிறப்பான இடம் மனிதனுக்காக காத்திருந்த ஏமாற்ற வரலாம் ஆலயத்துக்காக காத்திருந்த ஏமாற்ற வரலாம் அல்லேலூயா பொருளாதாரத்துக்காக காத்திருந்த ஒருவேளை ஏமாற்ற வரலாம் அது நன்மைக்காக காத்திருந்த ஒருவேளை ஏமாற்ற வரலாம் கர்த்தருக்கு நீ காத்திருக்கிற ஒரு நொடி கூட வீணாய் போவதில்லை தேவ பிரசன்னத்தில் காத்திருக்கிற ஒரு நொடி கூட வீணாய் போவதில்லை தேவனுக்காய் காத்திருக்கிற ஒரு நொடி கூட வீணாய் போவதில்லை ஓ ரபல ராகாட்டோ ரியான்டனம ரிஷேலா மரியான்டோரோ ஓ நீ நல்லவனி 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 நல்லவர் அப்படிப்பட்ட உன்னத பிறந்த நாட்கள் எங்க சபையை நிரப்பட்டு சொல்லுங்க ஆண்டவர் எங்க தனிப்பட்ட வாழ்க்கை நிரப்பட்டும் எங்க ஊழியத்தை நிரப்பட்டும் எங்க குடும்பத்தை நிரப்பட்டும் ஆண்டவர் இன்னும் உமக்காக எழும்புகிற இன்னும் உமக்காக ஓடுகிற இன்னும் உமக்காக பிரயாசப்படுகிற இன்னும் உமக்காக சாதிக்கிற அந்த புதிய பிறந்த கடைசி நாட்கள் எங்க வாழ்க்கையை நிரப்பட்டும் ஆண்டவரே எங்க வாழ்க்கை நிரப்பட்டோம் யாரெல்லாம் அந்த வேளையில உண்மையா அதற்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு உன்னத பலன் இந்த நாட்கள் இறங்கட்டும் அப்பா இந்த நாட்கள் தேவ சமூகத்தில் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளட்டும் ஜெப அறையில தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளட்டும் தேவனோட உறவாடுகிற நேரத்தை தனிமைப்படுத்திக் கொள்ளட்டும் ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபைகள் இன்றைக்கு எங்க வாழ்க்கையில பெருகட்டும் ஜெப குறைவுகள் மாறட்டும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அந்த நேர குறைவுகள் மாறட்டும் நேரங்கள் அதிகரிக்கட்டும் தேவனோட உறவாடுகிற நேரம் அதிகரிக்கட்டும் தேவ பிரசன்னத்தை நோக்கி பார்க்கிற நேரங்கள் அதிகரிக்கட்டும் காத்திருந்த கழுவுக்கு பலன் உண்டானதை போல ஆண்டவரே இன்னைக்கு காத்திருக்கிற எங்களுக்கு பலனும் உண்டாகட்டும் பலனும் உண்டாகட்டும் ஆண்டவரே ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் நன்மைகள் மேன்மைகள் காத்திருக்கும் போது கிடைக்குமே இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை காத்திருந்து பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அனுகிரகம் பண்ணுங்க தடைகள் விலகட்டும் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துவீராக உம்முடைய பிரசன்னத்தால் கர்த்தர் ஆளுகை செய்யுங்க எல்லா கன மகிமை உமக்கு தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் 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 ஹல்லேலூயா கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பரலோக பிதாவே சர்வவல்லமுள்ள தேவனே உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் உம்மை ஆராதிக்க துதிக்க ஸ்தோத்திரம் பண்ண நம்மிடத்தில் சில விண்ணப்பங்களை வைக்க உம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே நீரங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சிட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் உமக்கு காத்திருக்கிறவர்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினீர் அவர்கள் உமக்கு சாட்சிகளாய் இருந்தது போல நாளிலே புதிய அபிஷேகத்தை புதிய வல்லமையை தமது பிள்ளைகளுக்கு தந்து ஆளுகை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் அன்றுவரே கொடுக்கப்பட்ட படைக்கப்பட்ட தசம பாகங்கள் ஸ்தோத்திர காணிக்கைகள் காணிக்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவான நன்மைகளை தருவீராக உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் சுவிசேஷம் வளரட்டும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் இன்னும் விஸ்தாரமாகட்டும் உம்முடைய ராஜ்யத்தின் பணியிலே இன்னும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் திருச்சபையார் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவீராக ராஜா கிருபையானது ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் நாளிலே தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திலே வந்து வைத்த விண்ணப்பங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் பதில் தருவீராக ராஜா பிள்ளைகளுடைய மன விருப்பங்கள் வாஞ்சங்கள் நிறைவேற்றுவீராக உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக உங்க நாமம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிமைப்படுவதாக சகல பொல்லாப்புக்கும் தீமைக்கு விலக்குவீராக எல்லா கொள்ளை நோய்களுக்கும் எல்லா பலவீனங்களுக்கும் பயத்திற்கும் விலக்கி பாதுகாப்பீராக கர்த்தருடைய வெளியேறப்பெற்ற பாதுகாப்பு பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக உடைய கிருபியுள்ள கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம் தூரமாயிருக்கிறவர்கள் வெளிநாடுகளிலே இருக்கிறவர்கள் அண்டவர் வெளி மாநிலங்களிலே இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்ப்பவதிகளுக்காக கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிறவர்களுக்காக திருமண வயதை அடைந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தர் அவர்களும் எல்லாருடைய வாழ்விலும் கர்த்தர் நன்மை செய்வீராக ராஜா நாமும் மகிமைப்படட்டும் தேவையுள்ள ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் உம்முடைய மகிமை அவருடைய குறைவை நிறைவாக்குவதாக இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் அன்பின் ஆளுகை கோப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தர் மகிமைப்படுவீராக ராஜா தொடர்ந்து நடக்கிற இரண்டாவது ஆராயன ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்த வல்லமையோடும் சதா காலம் நிலைத்திருப்பதாக ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹல்லேலூயா உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக ஒருவரை ஒருவர் பார்த்து நீங்கள் வாழ்த்து செல்லுங்கள் சமாதானம் ஆமென்